ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் ரெசிப்ட் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெசிப்ட் என்ட்ரி போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா F6 கொடுத்தீங்கன்னா ரெசிப்ட் என்ட்ரி ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ரகு RS 4000 ரூபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரகுட்ருந்து 4000 ரூபா கேஷ் ரிசீவ்டு ஆகியிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் ரகு RS 4000 ரூபா. ரகுட்ருந்து நம்மளுக்கு கேஷ் உள்ளே வந்திருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டில் கேஷு 4000 ரூபா. அடுத்தது செக் ரிசீவ்டு ஃப்ரம் முருகன் அன்கோ RS 15000 ரூபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அன்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேஷாக கொடுக்காமல் நம்மளுக்கு செக்காக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் முருகன் அன்கோ RS 15000 ரூபா. டெபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த செக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பேங்க்கில் ரிசீவ் பண்ணுறோமோ அந்த பேங்க்கை நம்ம டெபிட்டில் போட்டுக்கோணும். இப்போ வந்து SBIல ரிசீவ் பண்ணுறோம்னா SBI கொடுத்துக்கோணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செக் நம்பரு, டேட்டு, அக்கௌண்ட் நம்பரு இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம். அடுத்த என்ட்ரி ரெண்ட் ரிசீவ்டு RS 2000 ரூபா. இப்போ வந்து நம்மளுக்கு வாடகை தந்திருக்காங்க. கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு RS 2000 ரூபா. டெபிட்டில் கேஷு வந்து சேவ் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு RS 1200. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தள்ளுபடி கொடுத்துருக்காங்க 1200 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் டிஸ்கவுண்ட்டு லெஜர் இல்லை, அதனால் ஆல்டிசி கொடுத்து லெஜர் கிளியர் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இன்டெரக்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு RS 1200. டெபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஷ் நம்மளுக்குள்ளே வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெபிட் சைடில் தான் போடணும். கேஷு கேஷ் நம்மளுக்குள்ள வரனால நம்ம டெபிட்டில் போட்டுடுறோம். இப்போ நிறைய சனில் நாம் மென்ஷன் பண்ணி வச்சிட்டோம்னா பின்னாடி நம்ம செக் பண்ணும்போது வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் என்ட்ரி. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.